ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து மட்டன் கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில், அதுக்காக இப்போ எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வாங்க இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி மட்டன் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சாட்டே மோட் ஆன் பண்ணுறோம். ஸோ நார்மல் லைக்குன்னு வச்சுருக்கேன் நான். அப்படி உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும், லெஸ்ஸாக இல்லை டெம்பரேச்சர் இல்லை வந்து ஹீட்டு இல்லை நார்மல் மோட்னா, நீங்கள் வந்து சாட்டே மோடே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், மோருக்கு மாறுது, மோருக்கு மாறுது, இது அப்புறம் லெஸ்ஸுக்கு போகுது. அப்புறம் திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் செட் பண்ணணும்னா இதே தான், ஷார்ட்டே மோடே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கோக்கனட் ஆயில் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் ஹஸ் குட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கோக்கனட் ஆயில். ரெண்டு கிராம்பு, ஒரு குட்டியாக பட்டை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்ச ஸ்மால் ஆனியன், இல்லை உங்களுக்கு எது ஓகேவோ பிக் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு ஸ்லிட் பண்ண க்ரீன் சில்லி. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்பைசினஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கறி லீஸ். ஸோ அது ஃப்ளேவர் ஆட் பண்ணும், அரோமா செமையாக இருக்கும். ஸோ ஸ்டார்டே பண்ணுங்கள். அப்படி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 LBs மட்டன் எடுத்திருக்கேன், கோட் மீட். என்னடா க்ரீனாக இருக்குன்னு பார்த்தா என் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கார்லிக் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் டொமேட்டோ, ரோமா டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஒன்று ரேண்டமாக போடுறேன், நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் டர்மரிக், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், ஒன் டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர். ஸோ இப்போ சாட்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து வச்சுருக்க 2 LB மட்டன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா கூட. இது சிம்பிள் ரெசிபி தான், நார்மலாக எல்லாம் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதான் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1.5 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது போதுமானது, ஏன்னா மட்டனு கொஞ்சம் தண்ணி விடும், கொஞ்சம் திக்கான கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. அட் லாஸ்ட் நம்ம வந்து பொட்டேட்டோஸ் கட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ போட்டால் அது வந்து கொஞ்சம் குழஞ்சி மிக்ஸ் ஆகிடும். ஸோ தேவை ரெக்கார்ட் சால்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து மட்டன்னால் நான் வந்து 12 மினிட்ஸ் டைம் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சிக்கன்னால் வந்து உங்களுக்கு 8 மினிட்ஸே மோர் தன் இனஃப். ஸோ மட்டன்னால் நான் இப்போ செட் பண்ணுறேன் 12 மினிட்ஸ். ஸோ லாக் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமரை நான் ஆஃப் பண்ணுறேன், சாரி ஷார்ட் டைமரை கேன்சல் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு கீப் வார்ம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நார்மல் ப்ரெஷரில் வந்து நான் 12 மினிட்ஸ் வைக்க போகிறேன்.
இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ 12 minutes. ஸோ இப்போ நார்மல் ப்ரெஷர், நான் நார்மலாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலை. ஸோ வந்து நார்மலாக செட்டில் ஆகிடுச்சு. பாருங்கள் வால் கீழே போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் வெண்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் இருக்கு, நல்லா இந்த பாருங்க சாஃப்டா இருக்கு. சோ சோ இப்ப பாருங்க எப்படி குக்க இருக்குன்னு பாருங்க, நல்லா குக்க இருக்கு. கட் பண்ண பொட்டேட்டோஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா இப்போது சாட்டே மோடுக்கு போகிறோம். சாட்டே மோடில் நார்மலாக நம்ம அது கொதிக்க வச்சு போகிறோம். ஏன்னா பொட்டேட்டோஸ் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மஷி ஆகிடும்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் இதாகட்டும். நம்ம கொஞ்சோடு இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து விட்டமின் சி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மீட்டோட சத்துலாம் ஏறும். அதனால் இது வந்து நார்மல் டிஃபால்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு. It helps in absorbing the nutrients. So, I must wash your hands. You can also put my arm around my mouth. Now, let's cook for 10 minutes. Add some cilantro. So, mutton curry is ready. See, mutton curry is ready. So, enjoy it. Let's prepare the dish. So, comment on the comment. So, friends, if you like my video, please do like, share and subscribe. Thank you, friends. Friends.